எல்லா ஜீவராசிகளிடத்தும் தலைவன் இருக்கிறான் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எல்லா மக்களும் ஆண்களும் பெண்களும் நல்லபடி இருக்கட்டும், நல்ல வாழட்டும், நல்லபடி வாழணும் அப்படி நினைத்தால் அவருடைய இயல்பு எல்லா மக்களிடத்திலும் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் தலைவன் இருக்கிறான். எந்த ஜீவராசி என்று கணக்கில்லை. எறும்பு முதல் யானை வரையிலும், புள்ளியம் புள்ளியமான் முதல் இது முயல் வரையிலும், பன்றி வரையில் எல்லா ஜீவராசிகளிலும் கடவுள் இருக்கிறான். எல்லா மனித வர்க்கத்திலும் இருக்கிறான். இந்த கடவுள் எல்லா ஜீவராசியிலும் கலந்திருப்பதால் நாம் அன்பு செலுத்தினால், அந்த எல்லா மக்களும் மனமாற வாழ்த்தினால், அதை விளைவு கடவுள் நம் மீது அன்பு செலுத்துகிறான் என்று பொருள். ஆக இந்த அன்பு பெருவி பிணிக்கு மருந்தாக இருக்கும். சரி, இந்த அன்புக்கு பக்தி என்று பொருள் உண்டு, இந்த அன்புக்கு தியாகம் என்று ஒரு பொருள் உண்டு, இந்த அன்புக்கு அர்ப்பணித்தல் என்று ஒரு பொருள் உண்டு, இந்த அன்புக்கு பக்தி. சரி, அன்பு இல்லாதவனுக்கு எப்படி பக்தி இருக்க முடியும்? அப்போ பக்தியை அன்பு என்று சொல்வதா இல்லை பக்தி என்று சொல்வதா? எப்படி வேணாலும் சொல்லலாம். கடவுள் அடைய வேண்டும், கடவுள் அடைய வேண்டும், கடவுள் அடைய வேண்டும் சொன்னால் பக்தி செலுத்துகிறான். இப்போ நந்தி ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மார் சாமிகளே, பட்டம் தரையாங்கிறார். அப்போ எதுக்கு அன்பு அவர் பக்தி செலுத்துகிறார்? அப்போ அவர் கேட்குறான், நோக்கம் கேட்குறான். ஏன் நீ அழைப்பதுக்கு நோக்கம் என்னென்ன? நான் பல ஜென்மங்களில் பிறந்து இறந்து நரகத்துக்கு போகிறேன், நீ எனக்கு அருள் செய்யவன்னு கேட்குறான். அப்போ அந்த அருளுக்கு அருள் செய்யவன்னு கேட்குறான். அப்போ அந்த அருளை அவன் கேட்கும்போது அவன் தெய்வம்னு கேட்கிறான். இப்போ இந்த அருளுக்கு தயவுண்டு பொருள் உண்டு. ஆசானை கேட்கிறான், எனக்கு ஞான சித்திக்க வேண்டும், நீ தான் அருள் செய்வன்னு கேட்கிறான். அப்போ அவன் அன்பு இதயத்தில் வந்து ஒரு கொள்கை, ஒரு குறிகோள் அடிப்படையில் அன்பு செலுத்துகிறான். அப்போ என்ன செய்கிறான் கடவுள்? அவன் எல்லாம் வல்ல கடவுள் என்ன செய்கிறான்? எதை விரும்புகிறானோ செதிரி போடுவான். அப்போ எல்லாம் வல்ல கடவுள் கடவுளிடம் கேட்கிறான், பக்தி செலுத்துகிறான். அப்போ இதயத்தில் அன்பு இல்லைன்னா பக்தி செலுத்த முடியுமா? அப்போ தலைவன்ட்ட அன்பு செலுத்துகிறான். அவன் அன்பு வடிவாக இருக்கிறான். அவன்கிட்ட பேதாபேதம் இல்லை. அந்த பன்னி பார்ப்பதுக்கு அறுபது கூடிய பன்னியோட உடம்புலையும் இருப்பான், மான் உடம்புலையும் இருப்பான், மானாகவும் இருப்பான். அவன் வித்தியாசம் இல்லை, எல்லா இதுலையும் கலந்துருப்பான், அன்பு வடிவாக இருக்கிறான். அப்போ அன்பு வடிவாக இருக்கவன்ட்ட இவன் அன்பு செலுத்தும் போது அப்போ அவனே செய்கிறான், என்னால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு அன்பு செலுத்துங்கிறான். என்னால் படைக்கப்பட்ட மனிதமாக இருந்தாலும் சரி, மனிதனமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அன்பு செலுத்துகிறான். அப்போ அன்பு செலுத்தும் போது கடவுள் நம்மை பார்க்குறான். அப்போ எங்கும் நீக்கவர நிற்கின்றான் கடவுள். நீக்கவர ஒரு கடு அணுவோட ஊசி மனுவோட இடைவெளி இல்லை, அந்த அளவுக்கு பரவி நிற்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.